அவருக்கு விஷ் பண்ணுறேன். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அசீம். அசீம் ப்ரோ கலக்குங்க வேறு லெவல். பார்ப்போம். அசீம் அவர் தான் உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் கோவப்படுறாரு, ரெண்டு நிமிஷத்தில் அவர் நார்மல் ஆகிடுறாரு, எல்லாரோடு மிங்கிள் ஆகிறாரு. ஸோ அது நம்மள ஒருத்தர் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவர் கேமே ப்ளே பண்ணல, அவர் அவராக தான் இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு. இவங்க எல்லாம் சொல்கிறாங்க அவர் இல்லை, என்னப்பட்ட என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்குற மாதிரி ஒரு இன்னொரு சகஜமாக கோவப்பட்டு இன்னொருத்தர் இப்போ உங்ககிட்ட நான் கோவப்பட்டேன்னா திருப்பி நான் உங்ககிட்ட பேசாமல் இருக்க போகிறதில்ல. ஸோ அதுதான் அவர் செய்கிறாரு. ஸோ ஆஸ் யூஷுவல் சரி. விக்ரம் வந்து ஆக்சுவலாக ப்ளே பண்ணுறாரு. அவர் அரசியல்வாதின்றது எங்கேயும் காட்டுறாரு. எப்படி ஒரு அரசியல்வாதி ஒரு டிபேட் பண்ணும்போது எப்படி அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக டிபேட் பண்ணுவாரோ அதே மாதிரியே டிபேட் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு அரசியல்வாதிகளாக ஒரு நார்மல் மனுஷனாகவே இருக்க முடியாது. சாதாரண மனுஷங்களை கோபத்தாபங்களும் காட்ட முடியாது. ஏன்னா அந்த கட்சி இந்த கட்சி பாப்பான்ற மாதிரி இவன் பாப்பான் அவன் பாப்பான்ற மாதிரி எவன் பாப்பான்ற மாதிரி அவர் விளையாடுறாரு. யார் பார்த்தாலும் நான் தான் அசீம் விளையாடுறாரு. ஸோ அதனால தான் அசீம் ரொம்ப ட்ரூவாக இருக்கார் நான் சொல்கிறேன். ஏடிகே கதிரவரெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் கிளம்புறதுக்கு வந்து ஃபியூல் கேஜை தாண்டி கைண்டு 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 விழுவும் இல்லையா. ஸோ அது மாதிரி 50-65 நாளுக்கு எல்லாமே கைண்டிடுச்சு, பேலன்ஸ் இருக்க ஃபியூல் கேஜை தள்ளிட்டு போகணும் இல்லையா. ஸோ அப்படி ஒரு சின்ன சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் ஏடிகே கதிரெலாம். கதிரெலாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் கதிரெலாம் ஒன்றுமே பண்ணல. அமுதவன் அமுதவன் ஆக்சுவலாக ரொம்ப காமெடியாக நினச்சோம், ரொம்ப சீரியஸாக இருக்காரு. அவரோட சீரியஸ்னஸ் வந்து பிடிக்கல. அது இல்லாமல் அவர் அமுதவனை நாங்கள் வேறு மாதிரி பார்த்தோம், ரொம்ப காமெடி ரொம்ப நல்லா பண்ணுவாருன்னு. அவர் எப்படி எப்படி தெரியுதுன்னா இவரெல்லாம் இப்படி இருப்பார் அமுதவனு. இவரை ஏன் இவரை உள்ளே விட்டாங்கன்ற மாதிரி இருக்கு. ஆனால் கோவமோ அவர் பேசுகிறதுல ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டெஸ்ட் எங்களையும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா உள்ளே இருக்கவங்க எவ்வளோ இரிட்டேட் ஆவாங்கன்னு யோசிச்சு பார்க்க முடியுது. மணிகண்டன் வந்து அவர் ஜாலியாக இருக்கிறாங்க. மைனா இப்படி இருக்காங்களோ அதே மாதிரி மைனா வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. மணிகண்டன் வந்து ஒரு மாதிரி, அவருக்கு வந்து ரொம்ப சகிப்புத்தன்மை ஜாஸ்தி. அவர் மூஞ்ச பார்த்தால் தெரியும். அசீமா வந்து பேசும்போதும் கண்டெஸ்டன் பேசும்போதும் ஒரு மாதிரி சகிப்போடு இருப்பாங்க. பொறுமை ஜாஸ்தி அவருக்கு அந்த வீட்டில். ஏன்னா அவர் வழியை தலையெழுத்தேன்னு மணிகண்டன் உள்ளே இருக்கிறார். தனலக்ஷ்மிங்களா? தனலக்ஷ்மி வந்து எப்படி சொல்கிறது, அவங்க உள்ளே எடுத்து போட்டதுக்கு நல்லா கண்டென்ட் கொடுத்தாங்க. கலகலகலன்னு கத்தி கலடா பண்ணி அதோட அதாவது அவங்க மீட்டரை ஏற்றிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். இதுக்கப்புறம் எதுவுமே இல்லையே. இதுக்கப்புறம் ஏதாவது வந்தால் கத்துறது ஓரளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. தனலக்ஷ்மி வந்தப்போ இருந்த அந்த கிளம்பல கிளம்பலாம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த கோவெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு சும்மா வீட்டுக்கு போனோம் காலைல விழுறேன் அப்படிலாம் இல்லாமல் அட்லீஸ்ட் அடுத்த 2 வாரம் இன்டென்ஸாக போகுது. ஸோ அதை யோசிச்சு விளையாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சிவின் இப்போ வந்து அவங்க முன்னாடி நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பேசணும். சிவின் எனக்கு வந்து சிவின் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டை நான் பார்க்கல. ஏன் அவங்க இருக்கிறாங்க உள்ளே பேசுகிறாங்க. கமல் சொன்ன மாதிரி, கமல் சார் சொன்ன மாதிரி அந்தளவுக்கு சிவின் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த நடுவில் திடீர்னு பெரிய ட்ராப்பு. ஏன் என்ன விளையாடுறாங்கன்னு தெரியாமல் தேவையில்லாமல் கோவப்பட்டுட்டு. சிவின்லாம் அதான் எல்லாமே ஒரு ஃபியூல் கேஜ் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த ரெண்டு மேக்ஸிமம் இந்த ரெண்டு பேரை கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் மித்த இருக்கிற எபிசோடு தள்ளுற வேலை தான் மிச்ச இருக்க ஆர்டிஸ்ட்லாம். ஓகே, நான் இந்த வீக் வெளியே போனால் யார் வெளியே போனால் நல்லா இருக்கும்? இந்த வீக் ஆப்வியஸ்லி வெளியே போகிறது ஜனனியாக தான் இருக்கும். அவங்க தான் கடைசி மிச்சர் பார்ட்டி. மிச்சர் டீம்லேருந்து ஒன்று ஒன்றா கைண்டு வராங்க. ஸோ எதுவுமே பண்ணாத கண்டஸ்டண்ட்டு ஆக்சுவலாக நல்ல கண்டஸ்டண்ட் தான் அமுதவானதுனால அவங்க ஆக்சுவலாக ஆரம்பத்தில் சொன்னாங்க இல்லையா இன்னும் 2 வாரம் ஆனால் ஜிபி முத்து வந்து அமுதவானை ஆந்தி ஆகிடுவாருன்னு. ஆக்சுவலாக ஆந்தி ஆக வேண்டிய ஜிபி முத்து தப்பிச்சு, அதாவது புயல் கரையை கடந்தது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஆந்திராவில் கடந்த மாதிரி ஜிபி முத்தில் ஆரம்பித்து ஜனனியில் போய் ஜனனி ஆந்தி ஆகிட்டாங்க. இப்போது அதான் உண்மை. அவங்களோட உண்மையான கேம் பிளே போயிடுச்சு. நல்ல ஒரு கண்டஸ்டண்ட்டு அவங்களோட கேம் பிளேஸ். அதாவது நம்ம என்ன இலங்கையிலேருந்து வந்து ஒரு பொண்ணு லாஸ்ட்லியாக எப்படி இருப்பாங்களோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதை அப்படியே அமைக்கி மொத்தமாக ஒரு வந்து ஒரு வெங்காய வெடியாக மாற்றிட்டார் அப்படி தான் சொல்ல முடியும் அமுதவானன். நான் இப்போ லாஸ்ட்டு கேள்வி, எனக்கு அசீம் பர்த்டே வேறு. அவருக்கு விஷ் பண்ணுறேன் மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அசீம். அசீம் ப்ரோ கலக்குங்க வேறு லெவல்.